பாஜக முன்னாள் நிர்வாகி நுபூர் சர்மாவுக்கு ஆதரவு தெரிவித்த டெய்லர் ஒருவர் தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ராஜஸ்தானில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நபிகள் நாயகம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த பாஜக முன்னாள் செய்தி தொடர்பாளர் நுபூர் சர்மாவை ஆதரித்து ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் டெய்லர் கடை நடத்தி வந்த கண்ணையா லால் என்பவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் அவரை பட்ட பகலில் கடைக்குள் வைத்து இரண்டு முஸ்லிம் இளைஞர்கள் தலையை துண்டித்து கொலை செய்துள்ளனர் மேலும் அதனை வீடியோ எடுத்து பிரதமர் மோடிக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர் இதனால் உதய்பூர் பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது சம்பவ இடத்தில் குவிந்துள்ள அறுநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு சட்ட ஒழுங்கு பாதிக்காத வண்ணம் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் உதய்பூரில் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ள நிலையில் ஒரு மாதத்திற்கு நூற்று தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உதய்பூரில் இணைய சேவையும் முடக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் அமைதி காக்க வேண்டும் என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் கோரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே டெய்லரை படுகொலை செய்த குற்றவாளிகள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்தி வருகிறது